என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். இறையேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். அதோடு இளைஞர் ஞாயிறாகவும் இந்த ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை இளைஞர் உலக இளைஞர் மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஞாயிறாக, மகிழ்ச்சிக்குரிய கொண்டாட்டத்திற்குரிய ஒரு ஞாயிறாக அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, ஒரு பக்தன் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய கரங்களை விரித்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தான். நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டு தான் இருப்போம் இல்லையா. ஆண்டவர் கடவுள் அந்த பக்தன் முன் வந்து நின்றார், சும்மா நிற்கலை, கைகளை குப்பி அப்படியே குனிந்து நின்றார். பக்தனுக்கு படபடப்பாகிவிட்டது, என்ன கடவுள் யாம் முன்னால் வந்து என்னை வணங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, கடவுளே நான் தான் உங்களை வணங்கணும், நீங்கள் என்னை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, இது அடுக்குமா அப்படின்னு கேட்டான். கடவுள் அடுத்து என்ன செஞ்சார் தெரியுமா, அவனுடைய காலிலே விழுந்துட்டார். இப்போ இன்னும் பதறிப்போனோம், கடவுளே நான் என்ன செஞ்சேன், ஏன் இப்படி செய்றீங்க. கடவுள் எழுந்திரிச்சுன்னு சொன்னார், பக்தா ஒவ்வொரு தடவையும் நீ ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற, நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ கட்டளை இடுகிறாய், நான் உன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். அப்போ யார் ஏசமா, கட்டளை இடுகிறவன் தான் ஏசமா. நான் உன்னுடைய அடிமை அல்லது உன்னுடைய பணியாள், எனவே நான் உன்னை வணங்குவது தான் சரி அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். அந்த பக்தனுக்கு அப்போ தான் புத்தி வந்துச்சு, கடவுளுக்கு உடனாலும் நம்ம ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இதை செய்ய அதை செய்ய எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே கடவுளுக்கு நாம் உத்தரவு போடுவதல்ல, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதை அந்த பக்தன் புரிந்து கொண்டான். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவருடைய குரல் என்ன ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். இயேசுவினுடைய குரலுக்கு செவிசாய்ப்பவர்தான் உண்மையான இயேசுவினுடைய பக்தர்களாக இருக்க முடியும். அதை நமக்கு இந்த வாசகுரவுக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இந்த தோற்ற மாற்றம் எதற்காக, தன்னுடைய முதன்மை சீடர் மூவரோடு அவர் உயர்ந்த மலைக்கு சென்று தோற்றம் மாறுகிறார். அவருடைய ஆடைகள் வெண்பனி போல வெண்மையாயின, அவருடைய முகம் சூரியன் பிரகாசிப்பது போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே எலியாவும் மோசேயும் வந்து அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை சீடர்கள் பார்க்கின்றார்கள். ஏன் இந்த காட்சியை ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு தர வேண்டும்? முதலில் அந்த சீடர்களுக்கு இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளை பற்றி அறிவிக்கின்றார். மனுமகன் பாடுகள் பலப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று
சிலுவை பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் ஆண்டவர் அறிவிக்கின்றார். இது அந்த சீடர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக அமையவில்லை. இடரலாக இருக்கிறார் பேதுரு கூட. ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம், இது நிகழ நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை இந்த சீடர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, அருவறுத்து ஒதுக்குகின்றார்கள். எனவே அவர்களுடைய உள்ளத்திலே இயேசு யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும். இவர் மெசியா, கடவுளின் மகன், உயிருள்ள இறைமகன் என்றெல்லாம் அறிக்கையிட்ட பேதுரு கூட இப்போ இது வேண்டாம், நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற போது அவருடைய உள்ளத்திலும் கூட ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும். உண்மையிலேயே இவர் மெசியாவா, கடவுளுடைய மகனா என்று. இந்த தோற்ற மாற்றத்தின் வழியாக ஆண்டவர் அந்த ஐயத்தினை போக்குகின்றார். இவர் இறைமகன், இவர் மெசியா என்று. ஏனென்றால் இயேசுவில் இறை வாக்கினருடைய வார்த்தைகள் நிறைவேறுகின்றது. இறை வார்த்தை நிறைவேறுகின்றது, கடவுளுடைய கட்டளைகள் நிறைவேறுகின்றது. சட்டத்தின் பிரதிநிதியாக மோசே இருக்கின்றார், இறைவாக்கினர்களின் பிரதிநிதியாக எலியா இருக்கின்றார். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருப்பது இந்த இரண்டையும், சட்டத்தையும் இறைவாக்கினர்களுடைய இறைவாக்குகளையும் நிறைவேற்றுகின்றவர் இந்த ஆண்டவர் இயேசு என்பதை சீடர்கள் புரிந்து கொள்ள செய்கின்றார். ஆண்டவர் இயேசு தம்முடைய மாட்சியை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இனி நீங்கள் என்னை குறித்து இடரல் படக்கூடாது, உங்களுடைய உள்ளத்திலே அவநம்பிக்கையான ஒரு கேள்வி எழக்கூடாது என்பதற்காகத்தான் சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு தம்மை இந்த மாட்சியில் வெளிப்படுத்துகின்றார். இவ்வளவு ஆனந்தமான ஒரு காட்சியை கண்டுகொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், மன நிறைவாக இருந்திருக்கும். எனவேதான் பேதுரு சொல்லுகின்றார் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது, இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், இப்படியே இருந்துருவோம், நீர் விரும்பினால் உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்பேன் என்று பேதுரு கூறுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. வாருங்கள், எருசலேமுக்கு போவோம். இதற்காக தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக, அந்த பாடுகள் வழியாகத்தான் இந்த உலக மாந்தரை நான் மீட்க வேண்டும், அவர்களுடைய பாவங்களையெல்லாம் என்னுடைய சிலுவையில் அறைய வேண்டும், அப்படி என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் இறைத்தந்தையினுடைய விருப்பம், அதை நான் நிறைவேற்றியாக வேண்டும், வாருங்கள் போவோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகின்றார். நாமும் பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் எதை விரும்புகிறோம், எதை விரும்புகிறோம்? சாதாரணமாக ஆண்டவரே பேசுவோம் அடியான் கேட்கிறேன் என்று சாம்புவேலை போல ஆண்டவர் பேசட்டும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுதா நம்மால? இல்லையே. கோயிலுக்கு வந்து நம்முடைய உள்ளத்து எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விடுகிறோம். ஒரு சிலர் சத்தமாக சொல்லிடுறாங்க, சிலர் மனதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சிலர் திட்டமும் செய்வாங்க. இவ்வளவு நாளா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ஆண்டவர், உமக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, நான் சொல்றது கேட்கலையா, என்னை நீ பார்க்கலையான்னு கூட ஆண்டவரை பார்த்து முறையிட்டு கொண்டிருப்பார்கள்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும், இறைவனுடைய விருப்பத்தை நாம் ஏற்க வேண்டும் என்ற ஒரு அரிய பாடத்தை தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதுதான் உண்மையான ஒரு இறை அனுபவமாக இருக்க முடியும், இறை அனுபவமாக இருக்க முடியும். மாட்சியில் இருப்பதல்ல, எல்லாரும் எதை விரும்புகிறோம், எங்கே ஓடுறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பங்கு கோயிலுக்கு வந்து திருப்பலி காண ஆசையாக இருக்கிறோமா? எங்கேயாவது திருவிழா நடக்குதா? ஆடம்பரமாக அப்படியே ஒளி வெள்ளத்தில் அந்த கோயிலை பார்க்கணும், பீடத்தை பார்க்கணும், அங்கே திருப்பலி பார்க்க வேண்டும், இப்படி எல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். திருவிழாக்களிலே பெரும் கூட்டங்களை பார்க்கிறோம். தூத்துக்குடியில் நேற்று பனிமய அன்னையினுடைய திருவிழா, தங்கத்தேர், எவ்வளவு கூட்டம். அந்த நகரிலேயே அப்படியே தெருக்களெல்லாம் நிறைந்திருக்கிறது மக்கள் கூட்டத்தால் என்று ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியில் சொன்னார். வாங்க நீங்களும், பரவாயில்ல நான் அங்கே இருந்த ஆண்டவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த அளவிற்கு நாம் ஆடம்பரங்களை விரும்புகிறோம், அதிசயங்களை விரும்புகிறோம். கடவுள் எனக்கு புதுமை செய்ய மாட்டாரா? எங்காவது ஒரு இடத்துல புதுமை நடக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம்? இங்கிருந்து அங்கே ஓடி செல்லுகிறோம். சில விளம்பரங்களை பார்க்கிறோம், நற்செய்தி விளம்பரங்கள். யாராவது ஒருவர் நற்செய்தியாளருடைய பெயரை போட்டு வாருங்கள், அவருடைய அருளுரையை கேளுங்கள், ஆண்டவரை அனுபவியுங்கள், அற்புதங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நடக்க முடியாதவர்கள் நடக்கின்றார்கள், நோயாளிகள் குணமாகின்றார்கள், பேய்கள் ஓடுகின்றன அப்படின்னு சொல்லி போட்டால் என்ன செய்வோம்? அங்கே ஓடிடுவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எங்கே செல்லுவது, எங்கே ஆடம்பரம் இருக்கிறது அப்படின்றது தான் நம்முடைய தேடலாக இருக்கிறது. உண்மையான கடவுளை தேடுகின்றோமா? அவருடைய குரலை கேட்க ஆவல் கொள்ளுகின்றோமா? நாம் இன்று எண்ணி பார்க்க வேண்டும். அவன் வார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அந்த மாட்சியிலேயே இருக்க விரும்பவில்லை. அவர் இறங்கி இறைத்தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எழுந்து செல்லுகின்றார், சீடர்களையும் அழைத்து செல்லுகின்றார். அதேபோன்று நாமும் வழிபாடுகளிலே, திருவிழாக்களிலே, ஆடம்பரங்களிலே, கொண்டாட்டங்களிலே லயித்திருக்கின்ற நாங்கள் நாம் இறங்கி செல்ல வேண்டும். எதற்கு? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருடைய குரலை கேட்க வேண்டும். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அதற்கு மாறாக நாம் அவருக்கு கட்டளையிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஏன் இதை செய்யலை, எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், செய்யுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் நமக்குரியதை நமக்கென வைத்திருப்பவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை வழிநடத்துபவர். இந்த ஒரு நம்பிக்கை நம்மிலே உருவாக வேண்டும். கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நல்ல ஆயன், அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து நல்ல ஆடுகளாக அவர் பின் செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அப்படி ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர் பின்னே செல்வதுதான் உண்மையான நம்பிக்கை வாழ்க்கை, உண்மையான ஜெபம். ஜெபம் என்பது வாய்மொழியாக சொல்லுகின்ற ஜெபம் மட்டுமல்ல, நாம் கடவுளுக்காக கடவுளுடைய நாமத்தினால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும்
ஒரு ஜபமாக அமைகின்றது. குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற போது அதுவே ஒரு ஜபமாக இருக்கிறது, அதுவே கடவுளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையை பார்க்கிறோம். ரிமிலே என்ற நகருக்கு செல்கின்றார், கடவுளுடைய வார்த்தையை போதிக்க வந்திருக்கின்றார் அந்தோணியார். ஆனால் மக்கள் யாரும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தயாராக இல்லை, யாரும் வரவில்லை. அந்தோணியார் நேராக கடற்கரைக்கு செல்கிறார், அங்கே சென்று மீன்களை அழைக்கின்றார். வாருங்கள், ஆண்டவருடைய குரலை கேளுங்கள் என்று. மீன்களெல்லாம் அந்த அந்தோணியார் இருக்கின்ற அந்த இடத்தை நோக்கி எல்லாம் வந்து கூட்டமாக இருக்குது. இதை பார்த்தவுடனே அந்த நகரத்து மக்கள் வெட்கி தலைகுனிகின்றார்கள், நாம் கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டோம். இந்த கடல் மச்சங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றன, அவை பேறு பெற்றவை என்று. எனவே அவர்கள் மனம் திரும்பி கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முன் வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலை என்ன என்பதை சிந்திப்போம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் புரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். செவி சாய்க்க நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.